வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு நேம் ஆர்ட் வீடியோ எடிட்டிங்காக தான் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதனால் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக்கை பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எஃபெக்ட் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ செட்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கைன்மாஸ்டரில் ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகும். ஸோ இதில் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கைன்மாஸ்டரில் இம்போர்ட் ஆன வாட்டி வீடியோவை லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து மூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெட் வரி அப்படியே லெட்டர்ஸ் வந்து அப்படியே ஸ்லைட் ஆகும். ஸோ இப்போ பாஸ்ட்டாக வந்து ஸ்லைட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 செகண்டுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கீழே அப்படியே பார்த்திங்க அப்படின்னா வீன் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஒரு டெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய லெட்டர் வீன்றதுனால நான் அதை கொடுத்துருக்கேன். அந்த லெட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு எடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எஸ்ன்னு போட்டுக்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டுக்கிறேன். உங்களது என்ன லெட்டர்ஸ் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபாண்ட் ஆல்ரெடி அதிலே இருக்கும், இதே நீங்கள் வேறு ஃபாண்ட்ஸை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடு டபுள்யூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்தது நீங்கள் ஒரு லெட்டரை இப்போ ஆட் பண்ண மாட்டேன், அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நேம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த இடத்துலையுமே வந்து அந்த டெக்ஸ்ட் விக்கிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன நேம் ஆட் பண்ணலான்னு நினச்சிங்களோ அதை வந்து டைப் பண்ணிவிட்டு ஓகே ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அதுவும் ஸ்லைடெல்லாம் ஷோ ஆகும். ஸோ அனிமேஷன்லேருந்து எல்லாமே நான் செட் பண்ணி கொடுத்துருந்துருப்பேன், ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ண மாட்டி வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு எகெயின் பார்டர் இமேஜை செலக்ட் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆகுது அப்படின்னா நீங்கள் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.